ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்டின் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கார்ட்போர்டும் கொஞ்சம் அரிசியும் எடுத்திருக்கேன், அதை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் எடுத்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி இந்த சைட்ல வச்சு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த நைஃப் தான் எடுத்திருக்கேன், அதை வச்சு இந்த மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாலு சைடும் கட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆடா போடு. இதை அப்படியே எடுத்துக்கோங்க, நம்ம கட் பண்ணது ஸ்கொயர் ஷேப்ல. இப்ப இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் செவிக்கால் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் அரிசி எடுத்துக்கோங்க, இதில் அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நாலு சைடுலயும் போட்டுக்கோங்க அரிசிய. இப்ப இதுல வந்து அரிசிய நான் ஒட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கிரிம்சன் ரெட் எடுத்துக்கோங்க, அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
கிரிம்சன் ரெட் தான் எடுக்கணும்ல, எது நல்ல டார்க்கான கலர் இருக்கோ அது எது வேணாலும் எடுக்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெயிண்ட் அடிச்சு காய வச்சதுக்கப்புறம் கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தான் காட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்து கொஞ்சமாக இதில் வந்து கோல்டன் பெயிண்ட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கோல்டன் பெயிண்ட் இப்படி வர மாதிரி வச்சு மேலே அப்படியே லைட்டாக மட்டும் ப்ரெஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது காட்டனில் தான் பண்ணணும், ப்ரெஷ்லாம் வச்சு பண்ணக்கூடாது. ப்ரெஷ் வச்சு பண்ணிங்கன்னா ஃபுல் ரெட்டும் போயிடும், அப்புறம் அசிங்கமாக இருக்கும். வெரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ரெட் வித் கோல்டன்லாம் கொடுக்கணும் இல்லை, வேற ஏதாவது காம்பினேஷன் கலரா நீங்க டபுள் கலராக கொடுக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் கலர் கூட கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் இந்த உரமா வச்சுக்கோங்க. இப்போ இதே சைஸுக்கு இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லென்த்துக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடாது, இதில் பாதி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பெருசாக அகலமாக கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைஸுக்கு ஒரு ரெண்டு செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சைடு வேணாம். இது என்ன செய்ய போறேன்னு இப்பவே கண்டுபிடிச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இத நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம்.
நல்லா பிரஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இந்த செஞ்சு வச்சிருந்ததை எடுத்து இது மேல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து நான் ஒரு ஏர் ஃபோர் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். இதுக்கு மேல இப்ப வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத ஒட்டிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இது என்னன்னா போட்டோ ஃப்ரேமு. இந்த கேப் இருக்கிறதுல நீங்க வந்து போட்டோ வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்ப போட்டோ இல்லை, அதனாலதான் வச்சு காமிக்கல. அவ்வளவுதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.